வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் காடை 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். காடை லெக் பீஸாக நல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸு ஃபுல்லாகவே இது இங்கே பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஒரு நாட்டுக்கோழி முட்டை, மஞ்சத்தூள், உப்பு, இது வந்து மிளகுத்தூள், இது வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர், சால்ட்டு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தட்டில் வந்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா ஆச்சி சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி வந்து 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா, உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு முட்டை இதில் எப்படி சேர்த்துக்கலாம். தயிரும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். வந்து கடலை மாவு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு திக்னஸ்க்காக இதை நான் கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1/2 ஹவர் ஊறட்டும் அப்படியே. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா நல்லா ஊறிச்சு, இப்போ காடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காடையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, காடை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காடை 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக வெந்துடுச்சு.